வீவர்ஸ், வெல்கம் டு ஜேஜே மேக்கன் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம முளைக்கட்டின பயிர் கிரேவி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்குவோம். நான் வந்து பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து டேஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இந்த பயிர் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பெலாம் சேர்க்கக்கூடாது, அது வேறு விதமான டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்குறேன். 2 தக்காளியும் நான் மிக்சியில் அடித்து அதை நான் சேர்த்துருக்குறேன். கட் பண்ணியும் கூட போடணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துருக்குறேன். அது இல்லாதவங்க நீங்கள் ஆர்டினரி சில்லி பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கணும். இந்த முளைக்கட்டின பயிர் கிரேவி வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க்த்து. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்லேயே இதை வந்து பயிரை வந்து நம்ம முளைக்கட்டி நம்ம செய்யலாம். பாருங்கள், இது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, இது நம்ம வீட்லேயே முளைக்கட்டின பயிர். இது நான் இது 1 கப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இது எல்லா பயிர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் என்ன பயிர் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கை எடுத்து காலையில் 10 மணி போல் சேர்த்து நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு ஈவினிங் நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ஒரு ஹாட் பாக்ஸ்க்குள்ள அந்த வெள்ளை துணியில் நல்லா உள்ளே வச்சு நீங்கள் மூடிட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பயிர் முளைவிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலையே இது நம்ம செய்யலாம். வெளியிலலாம் வந்து பயிரில் வந்து நல்லா இது கலர் சேர்ப்பாங்க. நம்ம இது வீட்டிலேயே எடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இல்லை இந்த கொஞ்சமாக வந்து நம்ம மிளகுத்தூள் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சோண்டு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இது வந்து ரொம்ப விசில்லாம் நிறையா ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. 1-5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே இது நல்லா ஊறினது. இப்போ நம்ம குக்கர் மூடி சேர்த்து 1-5 நிமிஷம் மட்டும், இல்லைன்னா விசில் வைக்கிறவங்க 2 விசில் வச்சா கூட போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குக்கர் மூடி திறந்து பார்க்குறேன். பாருங்க, மசாலா நல்லா வெந்து கிரேவியாக வந்திருக்குது. இது நல்லா சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.